ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங் இந்த வீடியோவில் ஆமேசான் வெப் சர்வீசஸ் வழங்குகிற ஃப்ரீ கோர்ஸஸ் அண்ட் ட்ரைனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு மோஸ்ட்லி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஏடபிள்யூஎஸ் கிளவுட் பேஸ் பண்ணி தான் இருக்கு இது நம்ம எப்படி படிக்கணும் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணுன்னா இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் பவர்ஃபுல் மீடியா அஃபிஷியல்கிற இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் பண்ணலாம் அதுக்கான லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை ஃபாலோவும் பண்ணுங்கள் ஒரு குட்டியை அப்டேட் பண்ணிக்கலாம் யுடிமி வழங்குற ஹை ரேட்டட் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் நான் டெய்லியுமே இந்த சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ தொடர்ந்து என் சேனலை சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐசிடி அகாடமி வழங்குகிற எயிட் கோர்சஸில் வந்துட்டு நம்ம எப்படி தனித்தனியாக ரெஜிஸ்டர் பண்ணி செல்ஃப் லேர்ன் பண்ணணும் எப்படி சர்டிஃபிகேட் ஒரு டிஜிட்டல் பேஜ்க்கு நம்ம அப்ளை பண்ணணும் ப்ளஸ் ஐசிடி டேஷ்போர்டில் எப்படி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்காக அப்லோட் பண்ணணுன்னு வீடியோ போட்டிருக்கேன் அது எல்லாத்துக்கான லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ரொவைட் பண்ணுறேன் இப்போ நம்ம ஏடபிள்யூஎஸ் பற்றி பார்க்கலாம் இதுதான் ஏடபிள்யூஎஸோட அஃபீஷியல் ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷனோட வெப்சைட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பில்ட் ஏடபிள்யூஎஸ் கிளவுட் ஸ்கில்ஸ் ஃபார் சக்ஸஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இது வந்துட்டு அஃபிஷியல் அமேசானோடைய ட்ரைனிங் வெப்சைட் தான் ஸோ கீழே ஸ்ட்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பார்ட் இருக்கும் அதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கலாம் அவங்க இந்த வெப்சைட்லேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கோர்ஸில் இருக்கிற ட்ரைனிங் எல்லாமே க்ளவுட் ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலாம் ஃப்ரீ ஏடபிள்யூஎஸ் ட்ரைனிங் ஸோ ஃப்ரீ டபுள்யூஎஸ் ட்ரைனிங்கில் என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா நமக்கு வந்துட்டு ஹண்ட்ரடுக்கும் மேலே ஃப்ரீ டிஜிட்டல் ட்ரைனிங் கோர்சஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அது மூலிமா நம்ம க்ளவுடில் இருக்கிற சந்தேகங்கள் இல்லை நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலுமே அதை பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் க்ளவுட் ப்ராக்டிஸ்னர் எசென்ஷியல்ஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா கூட அட்வான்ஸ் லெவல்ஸாக இருக்கும் ஸோ இது ஃபஸ்ட் நீங்கள் பேசிக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே போயிக்கலாம் இது வந்துட்டு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கோர்ஸு இதுலேயே வந்துட்டு ஃபவுண்டேஷனில் அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரீ ஏடிபிள்யூஎஸ் ட்ரைனிங் நான் போய் காமிக்கிறேன் சைன் அப் டுடேன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணி உங்களுக்கு தனியாக ஒரு டேப்ல ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் க்ளியர் வியூவாக இருக்கும் லோடாகிட்டு இருக்கு ஸோ ஆனதுக்கப்புறம் உங்களுக்கும் இந்த மாதிரி தான் வரும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பில்ட் யோ ஃப்யூச்சர் இந்த ஏடபிள்யூஎஸ் கிளவுட்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே தான் நம்மளோட ஹெட்டிங்ஸ் டாபிக்ஸ் அண்ட் கோர்ஸஸ்லாம் இருக்கும் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா க்ளவுட் ஃபண்டமெண்டல்ஸ் ஸோ அதில் பார்த்திங்கன்னா இனிஷியலாக மூணு கோர்ஸ் இருக்குது மூணு கோர்ஸ் இல்லை அதுக்கு மட்டுமே நிறையா இருக்குது ஸோ சும்மா நமக்கு வியூவர் பர்பஸ்க்காக ஃபஸ்ட்டு த்ரீ கோர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க இங்கே கீழே வியூ ஆல் க்ளவுட் ஃபண்டமெண்டல்ஸ் ட்ரெயினிங்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியூவ் ஆகும் அதுதான் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ லோடாகிட்டு இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் பேலன்ஸ் கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஷோ ஆகும் இதில் வந்துட்டு நமக்கு அட்வான்டேஜும் இருக்குது இதில் ஜாப்பனீஸ் கொரியன் ஸ்பானிஷ் இந்த லாங்குவேஜில் கூட இந்த கோர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்க கன்வீனியன்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போய் இங்கிலீஷில் என்ரோல் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போ நான் நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கிறேன் ஸ்டடி பேஜ்க்கு செகண்ட் டாபிக் பார்த்திங்கன்னா கம்ப்யூட் ஸோ கம்ப்யூட்லேயுமே வந்துட்டு ஈஸி டு பின்னா இன்ட்ரட்ஷன் டு ஆட்டோ ஸ்கேலிங் இந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அதில் போய் படிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மிஷின் லேர்னிங் ஃபார் டெவலப்பர்ஸ் இதில் வந்துட்டு உங்களுக்கு டீப் பிரேசரெலாம் சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு பார்த்து ஃபண்டமெண்டல்ஸாக இல்லை அட்வான்ஸ் லெவலான்னு பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங் ஸோ இதுலேயுமே அவங்க லேம்டா பின்னா டைனமோ டிபி அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதில் போய் நீங்கள் என்ரோல் பண்ணி படிச்சுக்கலாம் அக்கௌண்ட் க்ரியேஷன் வந்துட்டு இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் வியூ ஆல் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்னு இருக்கல ஸோ அதை கிளிக் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற கோர்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கிங் அண்ட் கான்டென்ட் டெலிவரியில் இருக்குது இப்போ நான் டெவலப்மெண்ட் கோர்ஸ்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க எப்படி ஏடபிள்யூஎஸ் க்ளவுட் சிஸ்டம் வந்துட்டு நம்ம டெப்ளாய் பண்ணுங்கிறதெல்லாம் அதில் படிப்போம் அதே மாதிரி செக்யூரிட்டி அப்போ நான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அதெல்லாம் இப்போ வந்துட்டு பூமிங் செக்டர் தானே ஸோ அதெல்லாமே தனித்தனியாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் போய் தாராளமாக படிச்சுக்கலாம் இதுக்கான லிங்க்கே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம எப்படி அவர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் க்ரியேட் அக்கவுண்ட்னு இருந்துச்சு நான் அதை க்ளிக் பண்ணேன் க்ளிக் பண்ணி உள்ளே போனக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் ரீஜியன் ஜப்பான் இருந்துச்சு நீங்கள் வந்துட்டு ஜப்பான் சைனாவை தவிர எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் ஆல் ரீஜன் தான் கொடுக்கணும் அப்படி இல்லாட்டி பார்ட்னர் சென்டரில் சைன்இன் பண்ணிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி நீங்கள் ஒரு அமேசான் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா நீங்கள் சைன்இன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நான் வந்துட்டு அக்கௌண்ட் க்ரியேஷனுக்கு ஆல் ரீஜன் இருக்கல அதை தான் நான் கிளிக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ப்ளூ கலரில் அந்த செக் பாக்ஸ் வந்துட்டு ஆகிருக்கு இப்போ நான் சைன்இன்னு கொடுக்குறேன் இன் கொடுத்து உள்ளே போனக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சு அமேசான் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி கிரியேட் ஒரு அமேசான் அக்கௌண்ட்னு கீழே ஒரு பட்டன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டு உங்கள் நேமு இமெயில் பாஸ்வேர்டு எல்லாமே வந்துட்டு கரெக்டாக கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு க்ரியேட் யுவர் ஆமேசான் அக்கௌண்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட அமேசான் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த ஏடபிள்யூஎஸ்ட்ரையைங்க படிக்க ஆரம்பிச்சிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் தேங்க்யூ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சஜஷன்ஸ் ஏதோ இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்லேயும் லீவ் பண்ணுங்கள்